இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில நிறைய எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பேக் டு பேக் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி அடுத்ததா வந்து நிறைய பெரிய பெரிய படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி பல படங்களோட அப்டேட்ஸ் தான் அடுத்ததா நீங்க பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஸ்வாசம். தல அஜித் பாத்தீங்கன்னா, இப்ப விஸ்வாசம் படத்துடைய டப்பிங் வந்து ஃபுல் ஸ்விங்ல முடிச்சுட்டாராம். இந்த படம் வந்து ஃபோர்த் கொலாபரேஷன் வித் டைரக்டர் சிவா. வீரம், வேதாளம், விவேகம் அப்புறமா வந்து விஸ்வாசம் வரப்போகுது. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா பொங்கல் 2009 கன்ஃபார்மா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து சத்யஜோதி பிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கரண்டா வந்து மும்பைல விஸ்வாசம் படத்துடைய ஃபைனல் சாங் ஷூட்டிங் போயிட்டு இருக்குதாம். அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் வந்து ஹீரோயின் நடிக்கிறாங்க. அண்ட் டி இமான் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஹேஷ்டாக் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இன்னும் 10 நாள்ல தீபாவளி வர இந்த நிலையில என்னை நோக்கி பாயும் தோட்டா ஷெட்யூல் பண்ண மாதிரி தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கறது இப்போ ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா வந்து சில மைனர் ஒர்க் வந்து இந்த படத்துல வந்து இன்னும் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இஎன்பிடி டீம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தீபாவளி அன்னைக்கு வரப்போற படங்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய சர்க்கார், விஜய் ஆண்டனியோட திமிர் பிடிச்சவன், ஆர் கே சுரேஷோட பில்லா பாண்டி. ஹேஷ்டாக் துப்பாக்கி முனை. மணிரத்னமுடைய அசோசியேட் தினேஷ் செல்வராஜுடைய முதல் படம் தான் பாத்தீங்கன்னா துப்பாக்கி முனை. இதுல விக்ரம் பிரபு அண்ட் ஹன்சிகா தான் வந்து லீட் ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு கலைப்புலி தானுடைய வி கிரியேஷன்ஸ் தான் ஃபண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துக்கு இப்போ யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த வெட்டரன் ப்ரொடியூசர் தானு அவரோட ட்விட்டர் ஹேண்டில் தெரிவிச்சிருக்காரு. ஹேஷ்டாக் ஜீனியஸ். சுசீந்திரன் அவர்களுடைய அடுத்த ரிலீஸ் பாத்தீங்கன்னா ஜீனியஸ். இந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தோடைய ஆல்பம் ரைட்ஸ் எல்லாமே வந்து யுவன் ரெக்கார்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஜீனியஸ் படத்துல 5 ப்ராமிசிங்கான ட்ராக்ஸ் இருக்கு. இந்த 5 பாடல்களுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இதுல முக்கியமா வந்து சிலு சிலு அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடியே இந்த சாங்கோடைய வீடியோ வெர்ஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டாக் தேவ். கார்த்தியோடைய அடுத்த படம் பாத்தீங்கன்னா டெபியூட் டைரக்டர் ரஜத் ரவிசங்கருடைய படம் தான். அண்ட் இந்த படத்தை பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படம் வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இந்த டீம் வந்து இப்ப ரீசெண்டா தான் குழு மணாலில இந்த ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு டென்டேட்டிவா தேவ் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. பட் இன்னும் ஒபிஷியலா அதை கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ தேவ் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோசியல் மீடியா மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோசியல் மீடியால ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஒரு பெரிய ஹெட்லைன்ஸா நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு சோசியல் மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க இன் ஹேஷ்டாக் சோசியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ராம்குமார். டைரக்டர் ராம்குமார் பாத்தீங்கன்னா இப்ப ராட்சசன் படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா அடுத்ததா தனுஷ் அவர்களோடைய சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி காமெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல தனுஷ் ஒரு யூனிக்கான கேரக்டர் பிளே பண்ண போறாராம். ஹேஷ்டாக் சந்தானம். சந்தானமுடைய தில்லுக்கு துட்டு பார்ட் 2 படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த படத்தோடைய டீசர் அக்டோபர் 29 ரிலீஸ் ஆகுமாம். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா சந்தானமுடைய அடுத்த படத்தோட டீடைல்ஸும் வந்திருக்கு. டெபியூட் டைரக்டர் ஜான்சன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. சந்தானம் இதுல லீட் ரோல்ல நடிக்கிறாரு. அண்ட் பாலிவுட் பியூட்டி தாரா அலிஷா பெரி தான் இதுல வந்து ஃபீமேல் லீடா நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாஜிராவ் மஸ்தானி படத்தில் நடிச்ச யாத்தின் கரேக்கர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிளே பண்றாரு. ஹேஷ்டாக் வடசென்னை. 3 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா பாலிவுட் டைரக்டர் அனுராக் காஷ்யப் வந்து வெற்றிமாறன் அவர்கள்கிட்ட சொல்லியிருந்தாராம் இந்த மாதிரி வடசென்னை படத்தை வந்து 2 சீக்வலா எடுக்க சொல்லி. அண்ட் அது மட்டும் இல்லாம அனுராக் காஷ்யப் வந்து ரெகுலராவே நிறைய தமிழ் படங்கள் பாப்பாராம். முக்கியமா வெற்றிமாறன் அவர்களுடைய படம் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாப்பாராம். சோ அவருதான் ஒரு முக்கியமான காரணம் இந்த படம் அதாவது வடசென்னை வந்து 2 சீக்வலா எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் 2 போர்ஷன்ஸ் வந்து பார்ட் 1 எடுக்கும் போதே எடுத்துடணும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருந்தாராம். ஹேஷ்டாக் முண்டாசுப்பட்டி 2. ஆக்டர் விஷ்ணு விஷால் அண்ட் டைரக்டர் ராம்குமார் பாத்தீங்கன்னா இப்ப ராட்சசனோட வெற்றியில வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அடுத்ததா மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் இணை போற படம் தான் முண்டாசுப்பட்டி 2. இந்த படம் வந்து முண்டாசுப்பட்டி படத்தோடைய ஒரு சீக்வலா இருக்கும். அண்ட் இந்த படத்தோடைய கதை வந்து ராம்குமார் ஏற்கனவே முன்னாடியே எழுதிட்டாராம். அண்ட் இமீடியட்டா ஒரு சீக்வல் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் ராட்சசன் எடுத்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முண்டாசுப்பட்டி 2 கதை நான் ஏற்கனவே கேட்டேன், இது வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்டா இருக்க போகுது. சோ நான் ராம்குமாருக்கு வந்து பெஸ்ட் விஷ் சொல்லிக்கிறேன் அவருடைய அடுத்த படம் தனுஷ் அவர்களோட அப்படின்னு சேர்ந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நடந்த சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்ததா தமிழ் சினிமாவை தாண்டி ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு இப்படி மற்ற மொழிகளில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டாக் அக்கம் பக்கம். அக்கம் பக்கம்
இடத்துல முதல்ல நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் எஸ் எஸ் ராஜமௌலி. பாகுபலிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை இயக்கின எஸ் எஸ் ராஜமௌலியோடைய அடுத்த படம் பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் அண்ட் ராம் சரண வச்சுதான். இந்த ஒரு மல்டி ஸ்டாரருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவா RRR RRR அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எஸ் எஸ் ராஜமௌலி வந்து ரீசெண்டா லாய்ட மீட் பண்ணிருக்காரு. லாய்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா என்டிஆரோடைய ஃபிட்னஸ் ட்ரெயினர். சோ அவரை மீட் பண்ணி ஜூனியர் என்டிஆருக்கு என்ன மாதிரியான ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இந்த படத்துக்காக அப்படிங்கறதையும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. #SRK ஷாருக் கானுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிம் ஆஃப் தி இயர் பாத்தீங்கன்னா ஜீரோ. இந்த படத்தை வந்து ஆனந்த் எல் ராய் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வந்து அவர் ரொம்ப யூனிக்கான ரோல் வந்து பிளே பண்ண போறாராம். அண்ட் இந்த படம் வந்து டிசம்பர் மாசம் வெளிவர போகுது. இப்போ எஸ்ஆர்கே உடைய அடுத்த படத்துடைய டீடைல்ஸும் வெளிவந்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகேஷ் சர்மா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானாட்டோட ஒரு பயோபிக்ல தான் வந்து அவர் நடிக்க போறாராம். அண்ட் அந்த படத்துக்கு வந்து சல்யூட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிருந்தாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த டைட்டில கால் ஆஃப் பண்ணிட்டு சாரே ஜஹாசே அச்சா அப்படிங்கிற ஒரு டைட்டில வச்சிருக்காங்க. ஹேஷ்டாக் சாஹோ. பிரபாஸோடைய அடுத்த ரிலீஸ் பாத்தீங்கன்னா சாஹோ. இந்த படமும் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிம் ஆஃப் த இயர் தான் சொல்லணும். ஏன்னா பாகுபலியோட ஹிட் சீரீஸ்க்கு அப்புறமா பிரபாஸ் நடிக்கிற படம் இது. இந்த படத்தோடைய ஒரு வீடியோ டைட்டில் ஷேட்ஸ் ஆஃப் சாஹோ வந்து பிரபாஸோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஹாலிவுட் கோரியோகிராஃபர் கெனி பேட்ஸ் தான் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஹேஷ்டாக் ஹலோ குரு பிரேமா கோசமே. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹலோ குரு பிரேமா கோசமே படம் வந்து 18th October ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல வந்து ராம் பொத்தினேனி அண்ட் அனுபமா பரமேஸ்வரன் தான் வந்து லீட் ரோல்ஸ்ல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை வந்து திருநந்தா ராவ் நக்கினா தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நேனு லோக்கல் அண்ட் சினிமா சுப்பிஸ்தமாவா இந்த படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ ஒரு 2 மினிட் பேக் டு பேக் ப்ரொமோ வீடியோஸ் இந்த டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.